ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேண்டம் மீடியா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அலெக்சாண்டர் பேரோன் எழுதின த மேன் ஹூ நியூ டூ மச், அந்த ஸ்டோரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இதில் கேரக்டர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். இதை வந்து பிரைவேட் குவெல்ச்சுங்கிற ப்ரொஃபஸர், அதாவது அவர் தான் மெயின் கேரக்டர். மற்ற கூட கேரக்டர்ஸ் யாருன்னா, சர்ஜன், அப்புறம் நம்ம ஆத்தர், ஆத்தரோட ஃப்ரெண்ட், அப்புறம் ட்ரைனிங் மெம்பர்ஸ், அப்புறம் வந்து கார்பரல் டன்புல், இவங்கெல்லாம் தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரைவேட் குவெல்ச், அவரோட அப்பியரன்ஸ், அவர் தான் மெயின் கேரக்டர். அவரோட பார்த்து எல்லோரும் ப்ரொஃபஸர்னு கூப்பிடுவாங்க நிக் நேம் வச்சு. அவர் பார்க்க வந்து கண்ணாடி போட்டு யூனிஃபார்ம் போட்டு இருப்பார். ஃபஸ்ட்டு அங்கே நடக்கிற ஒரு கிளாஸ், இது என்ன எங்கே நடக்குதுன்னா, ஒரு ட்ரைனிங் கேம்ப்லாம் நடக்குது. அப்போ வந்து சர்ஜன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. எதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாருனா, ரைஃபிளோட ஸ்பீடு, அந்த மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகி அந்த ஸ்பீடு வந்து புல்லட் எவ்வளோ வேகமாக வந்து ரைஃபிலேருந்து வெளியே வருது, அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறாரு. சொல்லும்போது 2400 ஃபீட் பர் செகண்ட்னு சொல்கிறாரு. நடுவில் யாரோ வந்து 2440 ஃபீட் பர் செகண்ட் சொல்லி அவர் இன்ட்ரப்ட் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ வந்து அது யாருன்னு பார்த்தா, நம்ம ப்ரொஃபஸர் தாங்க, ப்ரைவேட் குவெல்ச். அவர் வந்து சர்ஜன் பேச கண்டுக்காமல் அவர் கிளாஸ் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து இவர் ரிவெஞ்ச் எடுக்கிற மோட்டிவில் போயிட்டு அவர்கிட்ட கேட்குற டவுட்ஸ்லாம், இதுக்கென்ன அதுக்கென்னு சொல்லி. ஆனால் நம்ம ப்ரொஃபஸர் ஒன்று கூட விடாமல் எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. அப்புறம் வந்து சர்ஜன் கேட்குறாரு, உங்களுக்கு எப்படி இவ்வளோ நாலேஜு அப்படின்னு சொல்லி. அதுக்கு ப்ரொஃபஸர் வந்து, நான் படிப்பேன், நிறைய படிப்பேன், அதனால தான் எனக்கு எல்லாம் இவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். இதில் ப்ரொஃபஸர் எந்த மாதிரினா, மேனுவல்ஸ் கைட்ஸ்லாம் வாங்கி முன்னாடியே வந்து வாங்கி க்ரெடிட்க்கு வாங்கி படிச்சுக்குவார், படிச்சுட்டு கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸர்ஸ்கிட்ட போய் நிறைய டவுட் கேட்டு நச்சு டவுட் கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவார், அந்த மாதிரி தான். அப்புறம் மார்ச் ஃபாஸ்ட்லாம் நடக்கும்போது வந்து டயர்ட்லெஸ்ஸாக இருப்பார், டயர்டே ஆக மாட்டார், ரொம்ப பிரிஸ்காக இருப்பார். ஒரு நாள் வந்து ஃபஸ்ட்டு இவரை பார்த்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஒரு நாள் வந்து சூரிய ஒளி ரொம்ப இருந்துச்சு, அப்போது ஒரு சவுண்டு வானத்துலேருந்து வந்துச்சு. அப்போ வந்து யாராலையும் அது பார்க்க முடியல, ஆனால் இவர் மேலே பார்க்காமலே வந்து அது வந்து நார்த் அமெரிக்கன் ஹார்பர் ட்ரைனர், அது ஒரு ட்ரோனு அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லிடுறாரு. அதுக்கு வந்து ஆத்தர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆள்லாம் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஆத்தர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது ஒரு நாள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, அதுதான் வந்து அந்த ப்ரொஃபஸரோட வாழ்க்கையை வந்து டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அப்போ கார்பரேட் டன்புல் வந்து ஒரு ஆஃபீஸர், அவர் தான் யங் மேன், அவரெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஹீரோ மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அப்போ வந்து ஒரு ஹேண்ட் கிரனேட் பற்றி கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. இருக்கும்போது வந்து இது வந்து இவ்வளோ செக்மெண்ட், இவ்வளோ ஃப்ராக்மெண்ட் செக்மெண்ட்ஸாக வந்து டிவைட் ஆகுது அப்படின்னு சொன்னோடனே, உடனே வந்து ஒருத்தர் சொல்கிறாரு 44 அப்படின்னு சொல்லி, என்னது அதோடய ஃப்ராக்மெண்ட்ஸ் இவ்வளோவா டிவைட் ஆகுதுன்னு சொல்கிறார். அது வந்து நம்ம ப்ரைவேட் குவெல்ச் தான் சொல்லிட்டு, நீங்கள் ஏன் வந்து 5 characteristics ஆஃப் கிரானைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்க, நான் மற்ற கேம்ப்லலாம் இருக்கும்போது அப்படி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அவர்கிட்ட. அவர் வந்து ஃபஸ்ட்டு நல்லா இருந்தவர், அவர் ஃபேஸ் வந்து கொஞ்சம் கோவமாக டேர்ன் ஆகிடுச்சு, அதாவது மாறிடுச்சு கொஞ்சம் கோவமாக. அதுக்கப்புறம் நீங்களே வந்து கிளாஸ் எடுங்கன்னு சொன்னோன்னே ப்ரொஃபஸர் வந்து கிளாஸ் எடுக்கிறாரு. கிளாஸ் எடுத்து முடித்தோடனே இது கார்பரேட் டன்புல் வந்து, சரி தேங்க்யூ, உங்கள் ப்ளேஸில் போய் உட்காந்துக்கோங்க, பிளாட்டன் ஆஃபீஸர் வந்து எனக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருக்காரு, இது உங்களுக்கு அசைன் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு இவர் வந்து இப்போ ப்ரைவேட் குவெல்ச் வந்து மனசு அணைஞ்சிக்கார், நம்ம தான் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டாக இருப்போம், இதுலேயும் நம்ம தான் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, இது வந்து வேறு யாரும் இல்லை, ப்ரைவேட் குவெல்ச் தான் அந்த ஆஃபீஸராக நம்ம இப்போ அப்பாயின்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணுறாரு. அந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, பெர்மனன்ட் குக் ஹவுஸ் டியூட்டி, அதாவது குக் ஹவுஸில் வந்து இவருக்கு டியூட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னி எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போகுது. ஆத்தரும் ட்ரவரும் வந்து, அவர் ஃப்ரெண்ட் ட்ரவரும் வந்து அவர் ஹட்டுக்கு வந்து கேன்டீன்லேருந்து ஹட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டுருக்காங்க. அப்போ ஒரு வாய்ஸ், ஃபெமிலியர் வாய்ஸ் வந்து இவங்க கேட்குது. அப்புறம் யாருன்னு போய் பார்த்தா, கேன்டீனில் வந்து 3 செஃப்பு, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பக்கத்தில் வந்து நம்ம ப்ரொஃபஸர் நின்றுருக்காங்க. என்ன சத்தம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தா, பொட்டேட்டோ ஏன் இப்படி பீல் பண்ணிங்க, இப்படி பீல் பண்ணால் அன்ஹைஜீனிக்காக இருக்கும், அன்சயின்டிஃபிக்கு, எல்லா விட்டமினும் வந்து போயிடும், இதுக்கு அகைன்ஸ்ட் நிச்சயமாக நான் வந்து பேச போகிறேன், நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிட்டு அவ்வளோதான், இதோட ஸ்டோரி முடிஞ்சுது. மாரலோட ஸ்டோரி என்னென்னா வந்து, மொத்தம் 2 மாரல் இருக்குது. ப்ரைட் பிரிங்ஸ் ஃபால், அதாவது வந்து அவர் பெருமையாக நினைக்கிற, நான் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும், நான் தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது வந்து, அவருக்கு வந்து குக்கோ குக்கோஸ் டியூட்டியில் போட்டாலுமே வந்து
அவர் இன்னும் வந்து சேஞ்ச் ஆகலை. இன்னும் வந்து அவங்க எல்லாட்டையும் வந்து லெக்சர் எடுத்துகிட்ருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு. அப்புறம் எல்லா இடத்துலையும் அவரோட நாலேஜ் வந்து யூஸ் பண்ணுறாரு. இதுதான் செகண்ட் மாரல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரேண்டம் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.